இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சசதும் எபிசோடில் வந்துட்டு நம்ம தமிழ் வந்துட்டு வேகமாக வந்து மது வீட்டில் நடந்தது, நேற்று நைட் நடந்தது, அது எல்லாம் வந்துட்டு உடனே சரஸ்வதிக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சரஸ்வதி வந்துட்டு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன், ஆனால் அவர் ரொம்ப என்னை வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மின்னல் கிட்ட வந்து கண்டிப்பாக அவர் நான் ஃபோன் எடுக்கலன்னு இங்கே வருவார், என்னைய பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழும் வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே வேகமாக சரஸ்வதி வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் லாக் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நைட்டு இதெல்லாம் நடந்தது, மது திடீர்னு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்து ரொம்ப பதப்படன்னு ஆயிடுச்சு, அதனால தான் உன் ஃபோனை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே, என் மேலே எதுவும் தப்பு இல்லையே, என் மேலே எதுவும் கோச்சுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சரஸ்வதி, இதில் என்ன இருக்குது, நீங்கள் கரெக்டாக தானே பண்ணியிருக்கீங்க, இந்த இறக்க குணம் தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும், இது நீங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்களை உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அவள் என்ன தான் துரோகம் செஞ்சுருந்தாலும் நீங்கள் அதே நிலையில் தானே இருக்கீங்க, இப்படி தான் நீங்கள் இருக்கணும் தமிழ் அப்படின்ற மாதிரி சரஸ்வதி அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து தமிழ் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை, நான் நைட் அங்கே ஸ்டே பண்ணதை நீ வந்துட்டு தப்பாக எடுத்துக்கையோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு என் தமிழை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழும் வந்துட்டு வேலைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நமச்சிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு எதுக்கு சரஸ்வதிக்கிட்ட இதெல்லாம் சொல்கிற, அதெல்லாம் கேட்டாக பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரஸ்வதி அப்படிலாம் யோசிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இனிமே மது கிட்டே பேச வேணாம் அப்படின்னும் சரஸ்வதி சொல்லியிருக்காங்க. உடனே மது வந்து ஃபோன் பண்ணும்போது இனிமே எனக்கு பண்ண வேணாம், சரஸ்வதி பேச வேணாம்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் ஓகே ஓகே மாமா, நான் இனிமேல் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கடையில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து புதுசாக கோதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அர்ஜுன் வந்துட்டு செக்ரட்டரியாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. வந்தால் ஒரே பக்தி பழமாக வந்துட்டு எல்லோரும் முன்னாடி பயங்கரமாக நடிக்கிறாரு. உள்ளே வரும்போதே சாமி கும்பிட்டு தின்னூர் பூசிலாம் வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் சார் சார்னு கூப்பிட்றாங்க. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சார்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிழக்கு பார்த்தா சாமி வைக்கணுங்கிறாங்க. ஏகப்பட்ட லூட்டி அடிக்கிறாங்க முதல் நாளில் வந்துட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.